ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். மாயாண்டி, அவனை முடித்து விட்டாயா அப்படின்னு நம்பியார் பழைய படங்களில், பழைய சின்னப்பதேவர் ஃபிலிம்ஸ், எம்ஜிஆர் படங்களில் கேட்கும்போது முடித்து விட்டேன், அவன் இனி எழுந்திருக்க முடியாது எசமான் அப்படின்னு அந்த அசோகன் வந்து சொல்வல, எஸ் ஏ அசோகன் சொல்வல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு கதை. அது என்ன கதை? எஸ் பாஸ், எஸ் பாஸ், எஸ் பேங்கோட கதை தான் அது. எஸ் பேங்கை பற்றி சொல்லலாம், அதை பற்றி பேசலாம் அப்படின் தான் இன்றைக்கி பதிவில் வந்திருக்கேன். காலையிலே நம்ம ஃபேஸ்புக்கு நண்பர் ஒருத்தர் எஸ் பேங்கை பற்றி ஒரு பதிவு போடுங்கன்னு கேட்டிருந்தார். காலையில் 8:30 மணிக்கு கேட்டிருந்தார். சரின்னு அவருக்கு அவர் பதிவை போடலாம் அப்படின்னு நம்ம இணையதளத்தில் எஸ் பேங்கை பற்றி, எஸ் பேங்க் அப்படிங்கிற ஒரு பதிவை போட்டு விட்டுருந்தேன். அந்த பதிவில் எஸ் பேங்கோட ப்ரைஸை மட்டும் நான் பார்க்குறது வழக்கம், இந்த நியூஸஸ்லாம் பார்க்குறது இல்லை. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரேடராக எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அந்த ப்ரைஸ் வால்யூமை பார்க்கும்போது ப்ரைஸ் மட்டும்தான் பார்க்கணும், நியூஸஸ் பார்க்கக்கூடாது. வேறு மாதிரி ட்ரேடிங் பண்ணாமல் நியூஸஸ் பார்க்கணும். இப்போ அவருக்கு அந்த ஸ்பெஷலாக அந்த பிளாகில் நம்ம போட்டிருந்த பதிவில் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, எஸ் பேங்க் டேட்டா எடுத்து பார்க்கும்போது அது கடந்த 3 மாத காலத்தில் அதிகபட்சமாக 60 ரூபாய்க்கு போயிருக்கு. குறைந்தபட்சமாக காலையில் போடும்போது, காலையில் போடும்போது ஒரு 20 ரூபாய்க்கு மேலே, அந்த 28 ரூபா அந்த ரேஞ்சில் போயிட்டுருந்தது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி ஒரு 57% அந்த எஸ் பேங்க், எஸ் பாஸ் அப்படின்னு கீழே விழுந்து 16.60 ரூபாய்க்கு வந்து நின்றுச்சு. நான் காலையிலே அதுக்கப்புறம் ஒரு எஸ் பேங்க், எஸ் பேங்க், எஸ் பேங்க் ஒரு பிளாகில் வந்து ஒரு பதிவு போட்டு விட்டுருந்தேன். அது எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இணையதள முகவரி இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள், லீஷராக படித்து பாருங்கள். இந்த எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் நான் என்ன போட்டிருந்தேன், முதல் பதிவில் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, இந்த எஸ் பேங்க்கை ஒரு ஈக்விட்டியில் நீங்கள் ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் ட்ரேடராக இருந்ததுன்னா அது 20 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் வாங்கணும், 20 ரூபாய்க்கு மேலே இருந்தால் சேஃப். 16 ரூபாய்க்கு வந்துருச்சு அப்படின்னா, 16 ரூபாய்க்கு கீழே போகுது அப்படின்னா அதுக்கு மேலே தேராது. என்ன ஆகுன்னு பார்த்தா, இந்த எஸ் பேங்க் பங்கு ஏற்கனவே ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி குளோபல் ட்ரஸ்ட் பேங்க், ஜிடிபி குளோபல் ட்ரஸ்ட் பேங்க், ஞாபகம் இருக்கா? பல பேர் போண்டியானாங்க அந்த பேங்க்கில், அந்த பேங்க் ஸ்டாக்கில். குளோபல் ட்ரஸ்ட் பேங்க் இப்படி இறங்கி 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 2 ரூபாய்க்கு வந்து 1 ரூபாய்க்கு வந்து 50 பைசாக்கு வந்து 0 ஆகிடுச்சு. அந்த மாதிரியான ஒரு அதே மாதிரியான ஒரு நிதி சிக்கலில் இந்த எஸ் பேங்க் இருக்குது. அப்போ இந்த எஸ் பேங்க் தேருமா தேராதா அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி நிதி அமைச்சர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியை பற்றி சமூக வலைத்தளங்களை, புதிய தலைமுறை போட்ட லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு வந்து அவங்க இந்த ரீடர்ஸ் எல்லாம் வந்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் படித்து பார்த்தா படிக்கிற மாதிரி இல்லை, அப்படியே கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அரசாங்க தரப்பில் எஸ் பேங்க் வாடிக்கையாளர்களுடைய டெபாசிட் மணி உத்தரவாதம் அளிக்கப்படும். ஆனால் பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, 5 லட்சம் வரைக்கும் தான் வந்து நாங்கள் உத்தரவாதம், அதை இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து உத்தரவாதம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியில் மைக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ் பேங்க்கில் பணியாற்றுபவர்களுக்கு 1 வருடம் வரைக்கும் சம்பளம் உத்தரவாதம் அளிக்கப்படும். அதான் 1 வருஷம் தான், அதுக்கப்புறம் வேறு வேலையை பார்த்துக்கங்கப்பான்னு அர்த்தமாக என்னங்கிறது நமக்கு தெரியலை. அது காமெடி சேனல் நடத்துகிறவங்க சொல்லுவாங்க, அப்படி இருக்குது. அப்போ இந்த எஸ் பேங்க்கோட பங்கு, அந்த எஸ் பேங்க்கோட எதிர்காலம் என்னாகுன்னு பார்த்தோம்னா, அது ஒரு பெரிய கேள்விக்குறி, போனா ஒரு கேள்விக்குறி மாதிரி எஸ் பேங்க் ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்டுக்கு வந்து நின்றுருச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நியூஸஸ்லாம் பார்க்கும்போது என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா, அந்த மூடி அப்படிங்கிற அந்த அவங்க ரேட்டிங், அவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி, அவங்க வந்து எஸ் பேங்க்கை ரொம்ப டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க. காலையிலே வந்து புரோக்கர்ஸ் எல்லாமே எஸ் பேங்க்கில் செல் கால் கொடுத்தான் அப்படி கீழே வந்துருச்சு. தென் பேடிஎம், அந்த பேடிஎம்மோட பேமெண்ட் பேங்க் ஒன்று இருக்குல்ல, ஒரு பேமெண்ட் பேங்க், பேடிஎம்மில் ஒரு பேமெண்ட் பேங்க் இருக்கும். அந்த பேமெண்ட் பேங்க்கில் அண்ட் தென் பேடிஎம்மில் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து எஸ் பேடிஎம் வழியாக, யாராவது ஒரு கஸ்டமர் வந்து பேடிஎம் வழியாக எஸ் பேங்க் பணம் அனுப்ப முடியாது. எஸ் பேங்க்லேருந்து பணம் வந்தால் இவங்க வாங்கிக்கோங்களாங்க, அதை பற்றி போடலை. எஸ் பேடிஎம்ல எஸ் பேங்க் பணம் போகக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய கஸ்டமர்ஸோட பணம் வந்து இப்போ எஸ் பேங்க்கில் போய் முடங்கி போயிடக்கூடாது அப்படின்னு அவங்க அதை தடை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த எஸ் பேங்க் அப்படிங்கிறது வந்து இப்படி இருக்குது. இது வந்து பொலிட்டிக்கலாக, எக்கனாமிக்கலாக, நியூஸ் பேஸ்டாக பார்க்கும்போது எஸ் பேங்க் இந்த மாதிரி க்ரைசிஸில் இருக்குது. நம்மளோட இன்னொரு சேனல் நீங்கள் பார்த்துருப்பீங்க சரவணபவன், அதை வேறு காஸ்ட்யூமில் வேறு மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். அதில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த அஸ்ட்ராலஜிக்கல் ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா, இப்போ
அந்த சனி பகவான் வந்து அதை நான் தனியாக நான் பேசுகிறேன், அதை பற்றி ஒரு பதிவு போடுறேன். அந்த தனுசு ராசியிலேருந்து மகராசிக்கு வந்தப்போ அழுத்தமாக ஆழமாக உட்காந்துருக்கிறதுனால வரக்கூடிய விளைவுகள் தான் எத்தனையுமே. இந்த எஸ் பேங்க் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட வங்கிகள், ஏகப்பட்ட தனியார் வங்கிகள் தாறுமாறாக போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது. சரி, எஸ் பேங்க் ஷேர்ஸை வாங்கிட்டேன். ஏற்கனவே வந்து ஒருத்தர் வந்து ஒரு கஸ்டமர் ஃபேஸ்புக்கில் பழக்க அறிமுகமான ஒரு ஒரு நண்பர் வாடிக்கையாளராக மாறினார். அவர் அப்போ அந்த அத்திவரத காலத்தில் வந்து அத்திவரத பங்குகள்லாம் போட்டிருந்த சமயத்தில் வந்து நம்ம வாடிக்கையாளராக மாறினார். அதுக்கப்புறம் வந்து அவரே எஸ் பேங்க் வந்து 202 ரூபா ரேஞ்சில் வாங்கியிருக்கேன், அப்புறம் 100 ரூபா ரேஞ்சில் வாங்கியிருக்கேன், இப்போ கீழே இறங்கி ஒரு 38 ரூபா அந்த ரேஞ்சில் வந்துடுச்சு, என்ன சார் சேர்ந்து பல மாதங்களுக்கு முன்னாடி கேட்டிருந்தார். அவருக்கு என்ன பதில் கொடுத்துருந்தது அப்படின்னா, எஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அது ஸ்பெக்குலேட்டிவாக போயிட்டுருக்கு, அதை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு வந்து முயற்சிகள் நடந்துகிட்ருக்கு. ஒருவேளை அந்த டேக் ஓவர் பண்ணுற காலகட்டத்தில் இருக்கிறதுனால இப்போதைக்கு நீங்கள் அந்த எஸ் பேங்க்கை வந்து வாங்கலாம், இறங்க வாங்கி அதை ஆவரேஜ் பண்ணி 60 ரூபாய்க்கு போனால் விற்றுட்டு வெளியே வந்துருங்க, மறுபடியும் அதில் கை வைக்காதீங்க அப்படின்னு அவருக்கு வந்து பதில் வாட்ஸ்அப்லேயே பதில் கொடுத்துருந்தேன். அவர் அதே மாதிரி வாங்கியிருப்பார்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே இந்த கணிப்பின்படியே அந்த எஸ் பேங்க் வந்து 60 ரூபாய் டச், அதான் அந்த 3 மந்த்ஸ் ஹை 60 ரூபாய் டச் பண்ணிவிட்டு கீழே வந்துருச்சு. இப்போ அவருக்கு நல்ல லாபம் கிடைச்சி கிட்டத்தட்ட வந்து 100,000 கணக்கில் அவர் பண்ணியிருந்துருக்கலாம், 1,000 கணக்கில் பண்ணியிருக்கலாம், அவருடைய கேபிட்டல் கெப்பாசிட்டியை பொறுத்தது. இப்போ எஸ் பேங்க் அப்படிங்கிறது வந்து அது நோ பேங்க் அப்படிங்கிற மாதிரி மாறி போயிடுச்சு. பொதுவாகவே என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு தனியார் வங்கி பங்குகளில் முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து ஒரு கேள்விக்குறி ஆக்கி வச்சுட்ட மாதிரியாக போயிடுச்சு. ஏன்னா அடுத்து வந்து ஆக்சிஸ் பேங்க் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் ஏற்கனவே இந்த கார்வி விஷயத்தில் வந்து உள்ளில் மாட்டின வங்கி. HDFC பேங்க் இருக்குது, அதுவுமே வந்து எக்கச்சக்கமான கடன்கள் கொடுத்து வாரக்கடன்களில் வந்து தவிச்சிட்ருக்கக்கூடிய ஒரு வங்கி. ஆக்சிஸ் பேங்க்கு, HDFC பேங்க் வரிசை அந்த மாதிரி வங்கிகள் வந்து வந்துட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, என்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்குக்கு நான் போய் ஒரு வேலையை போயிருந்தேன். நேற்றும் போயிருந்தேன், இன்றைக்கும் போயிருந்தேன். அந்த பேங்க்கில் எப்போ போனாலுமே பார்த்திங்கன்னா வேலை பார்க்க மாட்டாங்க, நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை பற்றி அடிக்கடி ஃபேஸ்புக்கில் எழுதியிருக்கேன். போனால் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டும் பேன் கார்டும் கொண்டு வாங்க, ஒரிஜினல் கொண்டு வாங்க, ஜெராக்ஸ் காப்பியில் சைன் போட்டு கொடுத்துட்டு போங்க, நீங்கள் அதை சப்மிட் பண்ணணும். உங்களுடைய நீங்கள் தான், நீங்கள் நான் தான் நான் அப்படின்னு வந்து அந்த ப்ரூஃபை வந்து காமிச்சிட்டு போகணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன வெடிக்கை அப்படின்னா, அதே வங்கியில் வந்து எனக்கு 25 வருஷமாக கிட்டத்தட்ட அக்கௌண்ட் இருக்குது, சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, என் ஃபோட்டோலாம் அங்கே இருக்குது, என் சைன்லாம் அங்கே இருக்குது. அந்த ஏற்கனவே வந்து ஒரு 1 இயருக்கு முன்னாடி, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பேன் கார்டு எல்லாம் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஆதார் கார்டு வந்தப்போ ஆதார் கார்டையும் கொடுத்துருக்கிறேன். இதுக்கு 6 மாதம் முன்னாடி ஒரு மிஷின் வந்து இந்த மாதிரி லேப்பில் வந்து ஒரு மிஷின் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மிஷின் வந்து மாதத்தில் 6 நாள் ஒர்க் ஆகும், மற்ற நேரமெல்லாம் அது ரிப்பேராக இருக்கும். ஸோ அதில் போய் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் வச்சுட்டு ஃபோட்டோ, ஐஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு KYC, அந்த KYCன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டு வந்தாச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, KYCயே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருந்தாலும், நீங்களாகவே இருந்தாலும் என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் நேரில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு காப்பி, பேன் கார்டு காப்பி அதெல்லாம் கொடுத்து நீங்கள் தான் நீங்கள் அப்படின்னு நிரூபிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி வச்சுக்கோங்கப்பா, ஜெராக்ஸ் காப்பி ஏற்கனவே 2 கிலோ ஜெராக்ஸ் காப்பி நான் கொடுத்துருக்கேன், இதை வச்சுக்கோங்க, இதை சேர்த்து வச்சுக்கிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ வங்கித்துறையில் வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு முக்கியமான முடிவுகள் அதெல்லாம் எடுக்கிறாங்களா அப்படின்றது நம்ம சிற்றறிவு கெட்டலை. ஆனால் இந்த மாதிரி சில காமெடி சமாச்சாரங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. KYC கம்ப்ளீட் பண்ண ஆட்களுக்கு வந்து டெம்பரரியாக வந்து இன்னும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜெராக்ஸ் காப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், பழைய மாதிரி போயிடுச்சு, அப்படி ஜெராக்ஸ் காப்பி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. அப்போ நம்மளுடைய ஐடென்டிட்டிங்கிறது வந்து 2 வருஷம் வரைக்கும் தானா, 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் புதுப்பிச்சுக்கணுமா, லைசன்ஸை புதுப்பிக்கிற மாதிரி புதுப்பிச்சுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பேங்க்கில் வந்து கண்ணாமிச்சு ஆட்டை ஆடிட்டுருக்காங்க. அப்போ அந்த வங்கித்துறை அப்படிங்கிறது வந்து ஏன் இப்படி சீரழிதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, சிறிய வியாபாரிகளுக்கு, சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, அதில் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் கடன் கொடுத்து வீணாக போயிட்டாங்களான்னு பார்த்தா அப்படி எதுவும் இல்லை. பெரிய கார்ப்பரேட்ஸ் கடன் கொடுத்து அந்த வாராக்கடன்கள் வந்து பயங்கரமாக போயிருக்கு, அதனால் லாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த எஸ் பேங்க் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பழைய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் ஐயா அவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே வந்து எஸ் பேங்க்கில் வந்து லோன் புக் வந்து 10% தான் இன்க்ரீஸாக இருந்தது, யூபிஐயில் இருந்தது. ஆனால் அது வந்து இப்போ இந்த ரீசன்ட் டைமில் வந்து 6 வருஷத்துக்குள்ளார 35% அது ஹைக் ஆகிருக்கு, அந்த லோனுக்கு புக்கு வந்து ஹைக் ஆகிருக்குது. அதாவது கடன் கொடுத்த அளவு வந்து அந்த விழுக்காடு அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு, வரவு
தெரியல, வரவு பெருசாக வந்திருக்கான்னு தெரியல. ஆனால் கடன் கொடுத்த விழுக்காடு மட்டும் 10-35% போயிடுச்சு. அது ஏன் அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு. ஆனால் இந்த இன்னைக்கு அந்த பேட்டியில் வந்து இப்போதைய நிதியமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னு அதை பற்றியெல்லாம் பேசவே இல்லை. நாங்கள் வந்து எல்லாமே ஆர்பிஐ பார்த்துக்கும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி ஆர்பிஐ பார்த்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவரோட காலத்துக்கு மட்டும் அந்த எஸ் பேங்க்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எஸ் பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணவங்களுடைய முதலீடுகள் ஆர்பிஐயால் உத்தரவாதம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதெல்லாம் அப்படி போகட்டும். இதெல்லாம் வந்து ஒரு டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு, சாதாரண காமன் பப்ளிக் அவங்களுக்கு. இப்போ இந்த எஸ் பேங்க்கில் வந்து பணம் முதலீடு பண்ணவங்களுக்கு என்னோடய கதி என்ன என்ன ஆகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரியான நிலைமை எதனால் வருது அப்படின்னு பார்த்தா, அதான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான நிலைமை எதனால் வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக வந்து இந்த பங்குச்சந்தை அப்படிங்கிறதுல வந்து ஒரு லாப நோக்கத்தோடு ஒரு தொழில் நடத்தக்கூடிய நிறுவனங்கள், அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸு, அவங்கெல்லாம் உள்ளே வரலாம். ஏன்னா அது வந்து அவங்களாம் லாபம் ஈட்டி தர முடியும். வங்கிகளை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தால் அவங்க வரலாம். தனியார் வங்கிகள் அப்படிங்கிறது, அதாவது தனியார் வங்கிகள் மட்டும் இல்லை, என்னோடய தனிப்பட்ட அபிப்பிராயம் வந்து ஈவன் கவர்மெண்ட் வங்கிகள் கூட நான் சொல்கிறேன். அதாவது யாரெல்லாம் வந்து இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்களோ, சேவை மக்களோடு மக்களுக்கு நேரடியாக சேவை செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரி இருக்காங்களோ, அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து அந்த மாதிரி என்டிட்டிஸ் வந்து பங்குச்சந்தைக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பாடம். இது திரும்ப திரும்ப கற்றுக்க வேண்டிய பாடமாக இருக்குது. ஏன்னா இதில் வந்து நஷ்டம் பங்குச்சந்தையில் வந்து பட்டியலிடுறாங்க, டக்குன்னு அதை சென்டிமெண்ட் ராங்காக போது இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டை பார்க்குறாங்க, அடிக்கிறாங்க, ஷார்ட் பண்ணுறாங்க, கீழே வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பார்க்குறபோது அது அந்த நிறுவனமே பாதிக்கப்படுது. அப்போ மக்களோடு மக்களாக நேரடியாக சேவை சர்வீஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் பங்குச்சந்தைக்கு வரக்கூடாதுங்கிறது வந்து ஒரு எழுதப்படாத விதியாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரியான குளறுபடிகள் வராமல் இருக்கும். அப்போ தான் முதலீட்டாளர்கள் மற்றும் டெபாசிட்காரர்களுடைய பணம் பாதுகாக்கப்படும். சார் சார், அப்போ எல்ஐசி அப்படின்னு யாரை கேட்குற மாதிரி தெரியுது. அப்போ எல்ஐசி மக்களோடு மக்களாக கலந்து விட்ட நிறுவனம். ஏன்னா அங்கே வந்து முகவர்கள் எல்லாமே மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அப்போ எல்ஐசி நாளைக்கு பங்குச்சந்தைக்கு வந்தால் என்ன ஆகும்? அதை ஒரு தனிப்பதிவை தான் போடணும். ஏன்னா அது இன்னும் பங்குச்சந்தைக்கு வரலை. பங்குச்சந்தைக்கு வராத ஒரு நிறுவனத்தை பற்றி வந்தால் எப்படி ஆயிரும் அப்படி ஆயிருன்னு சொல்கிறது வந்து பயமுறுத்துகிற மாதிரி நெகட்டிவானதாக போய்ட்டு அதை பற்றி இப்போ பேச வேண்டாம். பின்னாடி ஒரு சிறப்பு பதிவு ஸ்பெஷல் எடிஷனாக நான் போகிற சேனலில் போடுறேன். இப்போதைக்கு எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலீட்டாளராக ஒரு ட்ரேடராக என்ன செய்யணுன்னு பார்த்தோம்னா, நான் சொல்லக்கூடிய அந்த 16 ரூபாய்ங்கிற அந்த இலக்குக்கு கீழ்மட்ட இலக்குக்கு வந்துருச்சு. அதனால் இந்த எஸ் பேங்க் பங்கிருந்து கொஞ்சம் தூர விலகிருங்க. அதாவது சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த எஸ் பேங்க்கை திரும்பி பாராமல் அப்படி தள்ளிடுங்க. ஒருவேளை இது வந்து புல் பேக் கிடைச்சோ, ஒரு உந்துதல் கிடைச்சோ, இல்லை மாசிவான சப்போர்ட் கிடைச்சோ, சினேரியம் மாறியோ, 25-30 ரூபாய்க்கு மேலே போகும்போது அல்ல ஒரு 33 ரூபாய்க்கு மேலே போகும்போது சப்போர்ட் வருது, நல்ல ரேட்டிங் ஏஜென்சி நல்ல ரேட்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு இருந்தால் மட்டுமே இந்த எஸ் பேங்கை விட்டதை பிடிக்கிறேன் பார் அப்படின்னு போய் முதலீடு பண்ணலாம். அது வரைக்கும் அந்த பக்கம் திரும்பி பார்க்காம வேறு வேலை வெட்டிகளை பார்த்துட்டுறாங்க. இப்போ இதில் இடைச்சிருக்கில் ஒரு இன்னொரு கூடுதல் தகவல் ஒன்று சொல்லிக்கணும். பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் இந்த ரீசன்ட் டைம்ஸில் நான் 2 ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், நிஃப்டி ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் அதோடைய சைக்காலஜிக்கல் ரீச்சிங் பாயிண்ட் வந்து 12,222. அதை தாண்டி மார்க்கெட் நிற்காது. அதுக்கு மேலே போச்சுன்னா சறுக்கி சறுக்கியில் வந்து சொல்லியிருக்கேன். ஈவன் இப்போ 2 or 3 days வந்து மார்க்கெட் மேலே போயிருந்தால் கூட கீழே இறங்கி வந்துருச்சு, ரொம்ப டிராஸ்டிக்காக இறங்கி வந்துருச்சு. வேரியஸ் ரீசன்ட் இருக்கலாம், அது என்னென்னா கரோனா வைரஸ் அது இதெல்லாம் எல்லாமே இருக்கலாம். பட் என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்து ப்ரெடிக்ஷன் தான், இது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி 12,222 தாண்டி மேலே நிற்க முடிய மாட்டேங்குது, கீழே வந்துடுது. இது என்னோடய ப்ரெடிக்ஷன், திரும்ப சக்ஸஸ் ஆகுது. இது ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த டாடா மோட்டார் அடிக்கடி எனக்கு பிடித்தமான ஒரு வண்டி எனக்கு பிடிக்காது, அஃப்கோர்ஸ் நான் இருக்கேன்ட்ட. டாடா மோட்டார்ஸ் பங்கு வந்து 114 ரூபா அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துருச்சு. இந்த பங்கு 200 ரூபாய்க்கு டச் பண்ண பங்கு, 200 ரூபாய்க்கு மேலே போன பங்கு ரீசன்ட் டைம்ஸில். அப்போ 200 ரூபாய்க்கு மேலே போன பங்கு கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா அது பாதியாக குறைந்து விட்டது. அப்போ பாதியாக குறைஞ்சா இந்த டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக பார்த்து ஹுண்டாய் பேசுவேன். ஏன்னா ஹுண்டாயில் வந்து மார்க்கெட்டில் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் உள்ள இது ஆர்கனைசேஷன்ஸ் இப்போ கம்பெனிஸ் பற்றி வச்சு மட்டும் பேசினோம்னா, டாடா மோட்டார்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக இருக்குது. எப்படி 50% வந்து அந்த அசெட் வேல்யூ குறைஞ்சி போச்சு. அப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களோட பணம் என்னாகும்? பாதையை குறைஞ்சிரும்.
ஆட்டோமொபைல் தொடர்பான மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுடைய பணம் என்னாகும், பாதியாக குறைஞ்சிடும். இதெல்லாம் வந்து நெகட்டிவான அவுட்லுக். ஆனால் லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான அப்ரோச்சோடு இருந்தால், பங்கு பிடிக்கக்கூடிய அந்த சாமர்த்தியம் இருந்தால் நான் அப்படி செய்வேன். எப்படின்னா, டாடா மோட்டர்ஸ் கீழே இறங்கிருச்சா, வாங்கி போடு தூக்கி போடு. வாங்கி போடுன்னா வாங்குறது, தூக்கி போடுன்னு தூக்கி பறந்து போகிற, திரும்பி அதை பார்க்காது அப்படின்னு லாங் டேர்முக்காக. அப்போ இந்த மாதிரி பங்குகளை வந்து வாங்கக்கூடிய நேரம் இது தான். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊர்லெல்லாம் கிராமங்கள்லாம், சந்தை சரியில்லாத போது சரக்கை காட்டாதே, சரக்கை வெளியெடுக்காது. மார்க்கெட்டில் வந்து சந்தையில் போய் அப்போல்லாம் உழவு சந்தமே அப்போல்லாம் சந்தைகள் இருக்கும், சந்தையில் தான் வியாபாரம் நடக்கும். சந்தையே சரியில்லை, மக்கள்கிட்ட பணம் இல்லை, சந்தை உழப்பலாக இருக்குது அப்படிங்கிற போது நீ வியாபாரியாக இருந்தால் அங்கே போய் உன்னுடைய கடையை விரித்து கடை போடாத, சரக்கை காட்டாதேன்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், சந்தை சரியில்லாத போது துணிந்து அடித்து பேசி வாங்கு. நீ எப்போ நீங்கள் வந்து ஒரு வாடிக்கையாளராக இருந்தால், ஒரு முதலீட்டாளராக இருந்தால், அப்போ ஒரு முதலீட்டாளராக லாங் டேர்ம் இன்வெஸ்டராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இதுதான் சரியான நேரம் பங்குகளில் முதலீடு செய்வதற்கு. இது மட்டும் கிடையாது, இன்னும் இதைவிட கீழ்மட்ட நிலைகள் வரும், அப்போவும் பங்குகளை பிடித்து போடலாம். அப்படி பிடித்து போட்டோம்னா 2001 ₹17 வாங்கின எய்ச்சர் மோட்டார்ஸ் எப்படி சில வருடங்கள் ₹36,000 போச்சோ, அதே போன்ற நிலைமை திரும்ப வந்து கொண்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் புத்தி கூர்மை இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் கண்கள் விழிப்பாக இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் செவிகள் விரிந்திருக்கிறதோ, அவர்கள்லாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு திரும்பவும் திரும்பவும் வந்து கொண்டிருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் உங்களுக்கு என் நன்றிகள். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. தொடர்ந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல், பழைய வீடியோ அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை பிளேலிஸ்டில் இருக்க எடுத்து பாருங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் 2.5 வருஷத்தில் 2.5 கோடி எப்படி சம்பாதி, 1.5 கோடி எப்படி சம்பாதிக்கிறது, 30 வயசுக்குள்ளே 3 கோடி எப்படி சம்பாதிக்கிறது, அப்படியெல்லாம் சில வீடியோஸ் போட்டிருக்கேன், லாஜிக்கலோடு போட்டிருக்கேன். அதை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். தென் புது வியூவர்ஸ் யார் வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட்ஸ் வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ வித் யுவர் சப்போர்ட் நிறைய அப்டேட்ஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. நான் உங்கள் விஜய். எதிர்காலத்தில் மதுரையின் ஐடி கார்டராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாவணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால் யாதவ பெண்கள் கல்லூரி, யாதவ ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும். போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இந்த விளங்குகிறதால் இந்த ஊமச்சிக்குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்துவிட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விட்டு தீர்வதற்குள் உடனே முந்திக் கொள்ளுங்கள்.